திருப்பதி மலை மேலே இருக்கிற சிஆர்ஓ கெஸ்ட் ஹவுஸில் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, எனக்கு வரகசாமி கெஸ்ட் ஹவுஸில் தான் ரூம் புக் ஆகிருக்குன்றது. ஆக்சுவலாக ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே ரூம் அலாட் பண்ணப்படுது. எனக்கு ரூம் புக் ஆகிருக்குன்றதுனால நான் இதை சொல்ல வரல. திருமலையில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் வந்து அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அது இந்த ரெஸ்ட் ஹவுஸ் தான். அது எந்த லெவல் உண்மைன்றது வந்து இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடித்த உடனே உங்களுக்கே தெரியும். வழக்கம் போல் தான் ரூம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இங்கே முடிச்சுட்டு ரூம் கீ வாங்கிட்டு 81வது ரூமை தேடி நானும் போனேன். ரூம் நம்பர் 81 வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருந்தது. லிஃப்டில் போகிறதா இருந்தாலும் போகலாம். ஸோ நான் ஸ்டெப்ஸில் தான் போனேன். நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுலாம் எப்படி போடுறேன்னா, ஃபஸ்ட்டு நான் ரூமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வியூவில் வீடியோ போட்டால் நல்லாயிருக்குன்றதை யோசித்து தான் போடுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ரூமை பார்த்த உடனே ஒரு 100 ரூபீஸுக்கு இந்த மாதிரி ஒரு ரூம் தராங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இதே ரூமை வந்து ஆக்சுவலாக நம்ம ப்ரைவேட்டில் எடுத்தோன்னா 500க்கு மேலே தான் தரணும்னு நான் நினைக்கிறேன். திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலை பற்றி நம்ம பேசும்போதெல்லாம் அதோட மெயின்டெனன்ஸை வந்து நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு 100 ரூபா ரூமாக இருந்தால் கூட அது எவ்வளோ க்ளீனாக இருக்கணுன்றதும் உள்ளே என்னென்ன விஷயம் இருக்கணுன்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. பாத்ரூமாக இருக்கட்டும், இல்லை ஹீட்டராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு கட்டுக்கோப்பான விஷயமாக தான் இருந்துச்சு. ப்ரைவேட்லேயே வந்து நம்ம 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து போகிற ரூம் வந்து இந்த லெவல் க்ளீனாக இருக்குமான்றது வந்து எனக்கு சந்தேகமான ஒரு விஷயந்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேர் ஃப்ரீடமாக தங்கலானா இந்த மாதிரி 100 ரூபாய்க்கு வேறு எங்கேயுமே ரூம் கிடைக்குமா அப்படின்றது வந்து சந்தேகமான விஷயந்தான். வரகசாமி ரெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணும்போது இது திருப்பதியில் இருக்க எல்லா ரெஸ்ட் ஹவுஸோட சிறந்ததாக இருக்குன்னு நான் நம்பினேன். நான் இதை எதை வச்சு சொல்கிறேன்னா, அந்த ரெஸ்ட் ஹவுஸ் அமைஞ்சிருக்க இடமும் அந்த ரெஸ்ட் ஹவுஸ்லேருந்து நம்ம எங்கெல்லாம் போகலாம் அப்படின்றத வச்சு தான். ஃபஸ்ட்டு நான் இப்போது ரூமை விட்டு வெளியில் வரேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஸோ ரூமை விட்டு வெளியில் வந்து பார்த்தோன்னா இந்த சைடு வந்து 91லேருந்து 102 வரைக்கும் நேராக ரூம் அமைஞ்சிருக்கும். இல்லை அப்படியே நம்ம வந்து நேராக போனோன்னா வெங்கடாஜலபதி கோயிலோட கோபுரத்தை பார்க்க முடியும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துக்கூட பக்கத்தில் தான் வந்து வரகசுவாமி தெய்வம் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த தெய்வத்தோட பிறகு தான் இந்த ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க. நைட்டு வந்து வெளியில் வந்து கடைங்களெல்லாம் பார்க்கும்போது லைட்டு வெளிச்சத்தில் நல்லா இருந்துச்சு. அப்படியே காலையில் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கும்போது வேறு ஒரு விதமான உணர்வை தந்துச்சு. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர்னு எதுக்குமே வந்து இந்த கடைங்க பக்கமே போகல. ஸோ 3 வேளையும் வந்து அன்னதானம்தான். நம்ம இந்த ரெஸ்ட் ஹவுஸ்லேருந்து வெளியில் வந்து அப்படியே இந்த கடைங்க வழியாக நடந்து வந்தாவே அன்னதான மண்டபத்துக்கு நம்மளால் போக முடியும். நேராக வந்துகிட்டே இருந்தோனாவே வந்து படிக்கட்டு வழியாக இறங்கி கீழே வரணும். ஸோ கீழே வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்பி வந்தாவே அந்த அன்னப்பிரசாத சென்டரை நம்மளால் பார்க்க முடியும். வரகசுவாமி ரெஸ்ட் ஹவுஸ்லேருந்து இந்த அன்னதான மண்டபம் பக்கத்துலேயே இருக்கிறதுனாலவோ என்னவோ தெரியல, வெளியில் இருக்க கடைகளில் சாப்பிட்றதுக்கு மனசு வரலன்னு தான் சொல்லுவேன். ரெஸ்ட் ஹவுஸ்லேருந்து நேராக கடைங்க வழியாக வந்து படிக்கட்டில் இறங்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனால் நம்ம அன்னதான மண்டபத்தை பார்க்க முடியும். இதே ரைட் ஹேண்ட் சைடில் வந்தால் நம்ம வந்து கோயிலுக்கு போக முடியும். ஸோ ஈஸ்ட்டு மாதா ஸ்ட்ரீட் வழியாகவே போனால் கோயில் முன்னாடி இருக்கிற அந்த கொடி கம்பத்துக்கிட்டேயும் போக முடியும், இல்லை சைடில் இருக்கிற சீனியர் சிட்டிசன் வழிகிட்டேயும் போக முடியும், இல்லை சுபதம் என்ட்ரிலையும் போகலாம், இல்லை அப்படியே சுபதம் என்ட்ரி மேலே ஏறி போனால் 300 டிக்கெட்ஸுக்கான இடத்துக்கும் போகலாம். அன்னதானம் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி மேலே வந்தோன்னா நம்ம எங்கே வருவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா
வரதசாமி ரெஸ்ட் ஹவுஸ்க்கு என்ட்ரன்ஸில் தான் வந்து நிற்போம். நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி ஈஸ்ட் மாதா ஸ்ட்ரீட் வழியாக தான் 300 ரூபீஸ் டிக்கெட்டுக்கு போகணுன்றது இல்லை. ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியில் வர ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினாவே 300 டிக்கெட்ஸ்க்கான என்ட்ரன்ஸ்க்கும் ஃப்ரீ தர்ஷனுக்கான என்ட்ரன்ஸ்க்கும் நம்மளால் போக முடியும். அன்னதான மண்டபமாக இருக்கட்டும், இல்லை ஈஸ்ட் மாதா ஸ்ட்ரீட் வழியாக போகிற கோயில் கோபுரமாக இருக்கட்டும், சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க சுப்பதம் என்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு பக்கத்தில் ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகிற 300 டிக்கெட்ஸ் வழியாக இருக்கட்டும், இல்லை இங்கேருந்து பஸ்ஸில் போகிற 300 டிக்கெட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரீ தர்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த வரகசாமி ரெஸ்ட் ஹவுஸ் இணைக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட ஒரு பெஸ்ட்டு ரெஸ்ட் ஹவுஸ் எதுன்னு கேட்டால் நான் வரகசாமி ரெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லுவேன்.